ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட் டிவி என்னைக்கென வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி ஆர்த்தியை வந்து நான் விவகாரத்தை பண்ணுறேன் அது வந்து முந்தானத்தை அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டாங்க அது வந்து ஒரு பயங்கர பேசு போய்கிட்டு போய்கிட்டுருக்கு அது ஒவ்வொரு ஊடகமும் சரி ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது அதுதான் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் இவங்களுக்கு எப்போ வந்து திருமணம் ஆச்சு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வந்து திருமணம் ஆகுது இவங்க வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல வாழ்ந்த கபிள்ஸ் தான் ஏன் திடீர்னு வந்து விவகாரத்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி வந்து தனுஷ் கூட வந்து ஒரு தொடர்பு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பேசுபொருளாக போய்கிட்டு இருக்குது அது இல்லாமல் எல்லா ஊடகங்களும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையாக இதான்னு தெரில அதுக்கு வந்து அவங்க மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள் வந்து விவாகரத்தை பற்றி என்கிட்ட வந்து பேச கிடையாது அவரே தனிப்பட்ட முறையில் வந்து இந்த விவாகரத்தை வந்து அவரே த தனிப்பட்ட முறையில் அறிவிச்சிட்டார் ஆர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவரோட ஜெயம் ரவி அவரோட கணவர் வந்து நான் பல முறை பல முறை வந்து நான் சந்திக்க முயற்சி முயற்சி செஞ்சு பார்த்தேன் அவர் வந்து என்னை பார்க்க விடலை அப்படின்னு அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சைரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா சைரன் படத்தில் வந்து அதுவா யார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமியார் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை அதுலருந்தே அந்த ப இவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு அவங்க நம்ம ஆர்த்தியோட அம்மாவுக்கும் ஜெயரவிக்கு ஒரு மோதல் போய்கிட்டு தான் இருக்கு அது அது ஒரு பெரிய ஒரு பேசுமுறையில தான் போய்கிட்டு இருந்துச்சு அது அதனால நேற்று முந்தா நேற்று வந்து அவர் வந்து டிவோர்ஸ் அறிவிச்சிட்டாரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு நண்பா நண்பி இப்போ இதெல்லாம் ஒரு தவறான முறை ஏன்னா ஒரு பதினாறு வருஷம் வாழ்கிறாங்க பதினாறு வருஷம் வாழ்ந்த முடிச்சாவிட்டி எனக்கு இப்போ வந்து என் மனசு சரியில்லை நான் வந்து விலகிக்கிறேன் இது வந்து என்ன ஒரு பழக்கம்னே புரியல இதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து விலகினார் ஜிவி பிரகாஷ் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு இது வந்து டிவோர்ஸ் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆகிக்கிட்டு இருக்கு போல இந்த விவகாரத்து பிரச்சனை வந்து பயங்கர ஒரு பேசு முறையில் இருக்கு ஏன்னா ஒரு ஒவ்வொரு செய்தி வலைதளங்களும் வந்து இது ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தவறான விஷயம் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணவே கூடாது